அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொன்னால் அதில் திருப்பதியும் ஒன்று. திருப்பதியில் ஏராளமான மழை பொழிந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாது நிறைய பக்தர்கள் இங்கு வந்துட்டு போயிருந்திருக்காங்க. இந்த நிலையில் ஆந்திர மாநிலத்தில் சில வாரங்களாகவே வெயிலை கடந்து இப்போது மழை பொழிய ஆரம்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தற்போது காற்றோடு இந்த கனமழை பெய்திருக்கிறது என்று சொல்லப்படுது. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வளாகத்திலும் கனமழை பெய்திருக்கு. சூறாவளி காற்றோடு சிறிது இந்த மழை பெழிந்திருக்கு. அதுவரை சுட்டெரித்த வெப்பத்தால் திணறிய பக்தர்கள் இந்த மழையால் சற்றே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மலையால திருமலையில குளிர்ந்த காற்று வீசி வருகிறது. இந்த மழை காரணமா திருமலையில இருக்கக்கூடிய மாடவீதிகள் உள்ளிட்ட பல்வேறு சாலைகள்ல மழை வெள்ளம் பெருகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்த ஜூன் மாதம் முழுக்க பக்தர்களுடைய தரிசனம் செய்ய நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க சமீபத்தில் திருப்பதி போன அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய ராசிக்கான பலன்களாகட்டும் அல்லது நம்ம வாழ்க்கையில் இது போன்ற பரிகாரங்களாகட்டும் எதிர்மறையான விளைவுகளால் நாம் இப்போது நம்ம மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கேன், நல்ல வேலை கிடைக்கல, கடன் பிரச்சனையால் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு தற்போது நல்ல ஒரு நிலையை அடைந்திருக்காங்க. நீங்களும் அதுபோல் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். இதனுடைய தொலைபேசி எண் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்தியாவினுடைய பணக்கார கடவுள் ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. தினசரியும் 75,000 மேற்பட்ட பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்கிறாங்க. வாஸ்துப்படி மிக பலமாக இருக்கிறதால இந்த கோவில் மிகவும் அதிசக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் அதிக செல்வம் இருக்கக்கூடிய கோவில்களில் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியோடு சொல்கிறாங்க. மேலும் குலதெய்வம் இல்லாதவர்கள் கூட திருப்பதி பெருமாளை தங்களுடைய குலதெய்வமாக வணங்கி வராங்க. நடந்து நாம் பல மலை ஏறினால் கூட அக்குபஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது என்றும், நிமிர்ந்து மலை ஏறுவதால் நம்மளுடைய உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும் என்றும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கடும் மழையினும் வெயிலும் என பார்க்காம ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முறையாவது திருப்பதி போகணும் அப்படின்னு நினைத்திருக்கிறவங்க பல பேர் உண்டு. ஏன் நான் போகிறதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கலாம். ஆனால் அந்த பெருமாளே மனசு வச்சா மட்டும்தான் அந்த கோவிலுக்கு அந்த காலடி எடுத்து நம்ம கோவிலுக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நிறைய பேர் நாம் தயாராகி கூட போக முடியாத சூழ்நிலை வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட பெருமாள் மனசு வச்சார் அப்படின்னா நாம் சாதாரணமான சூழ்நிலையில் கூட அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நீங்கள் போகக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஏழுமலையில் பிடித்த விஷயம் என்ன, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஷயம் மட்டும் எனக்கு நிறைய பேரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு ஆண்டுக்கு ஆண்டு ஏழுமலையான போய் பார்த்துட்டு வரக்கூடிய பக்தர்களும் இருப்பாங்க. அப்படியே நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை உண்டியல் வருமானம் வரக்கூடிய மிக பெரும் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் பல பக்தர்களும் தங்களுடைய சொத்துக்களையும் திருப்பதி ஏழுமலையானுக்கு எழுதி வைக்கக்கூடிய வழக்கமும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த கோவிலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நாள்தோறும் ஒவ்வொரு சுவாரஸ்யம் காத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாள் முழுவதும் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சியெல்லாம் இந்த கோவிலில் நடக்கிறது.
பக்தர்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் தேவஸ்தானம் சிறப்பு ஏற்பாடுகளை தற்போது செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூன் மாதம் திருமலையில் நடக்கக்கூடிய சிறப்பு திருவிழாக்கள் குறித்து விவரங்கள் திருமலை தேவஸ்தானத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது திருமலையில் இருக்கக்கூடிய ஆகாச கங்கை, அஞ்சனதாரி மலை, பால ஆஞ்சநேயர் சுவாமி கோவில்களில் ஜூன் 1 முதல் 5ஆம் தேதி வரை அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற இருக்கு. தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜூன் 2ஆம் தேதி மகி ஜெயந்தியும், ஜூன் 19ஆம் தேதி 21ஆம் தேதி வரை ஜேஷ்டாபிஷேகமும் நடைபெற இருக்கு. பால ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் ஜூன் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை காலை 8:30 முதல் 10 வரையிலும் அபிஷேகம் நடக்குது. முதல் நாள் மல்லிகை அபிஷேகமும், 2ஆம் நாள் வெற்றிலை, 3ஆம் நாள் ஏற்ற கண்ணீர் கனகாம்பரம், 4ஆம் நாள் சாமந்தி, ஜூன் 5ஆம் நாள் குங்குமப்பூ ஆகியவை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுதுங்க. மேலும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்கிறாங்க. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை நாட்டிய கல்லூரி மாணவர்களுடைய நடன நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கு. ஜூன் 20ஆம் தேதி ஸ்ரீநாத முனுல வருஷ திரு நட்சத்திரமும், ஜூன் 22ஆம் தேதி பௌர்ணமி கருட சேவையும் நடைபெறும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருக்கு. இந்த நாட்களை நாம் கருத்தில் கொண்டு திருமலைக்கு சென்றோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த தரிசனம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக திருப்பம் ஏற்படும் என்று சொல்லுக்கு ஏற்றாற் போல பலரும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நாம் எங்குமே பார்க்க முடியாத அதிசயங்களை கூட இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில்களில் பார்க்கலாம் என்றும் சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கலிகாலத்திலும் காக்கக்கூடிய கடவுளாக இருக்கு. அதாவது குலதெய்வம் தெரியாதவங்க கூட ஏழுமலையான குலதெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய விஷயம் நடந்துட்டுருக்கு. திருப்பதி பெருமாளை தங்களுடைய குலதெய்வமாக வணங்குறாங்க. நடந்து நம்ம மலை ஏறினா கூட அது நம்மளுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாம் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா அது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழுமலையான் கோவிலுக்கு நான் இது போன்ற விஷயங்கள் நினைத்துட்டு போனேன், அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது திருப்பதி லட்டு தான். அந்த திருப்பதி லட்டு மட்டும் இல்லாமல் திருப்பதியில் இன்னும் ஏராளமான விஷயங்கள் புதைந்து கிடக்கிறது ரகசியங்களாக. இந்த திருப்பதி ஏழுமலையான நாம் கருவறைக்கு முன்பு நின்று வழிபடுவதே மிகப்பெரும் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. கருவறைக்கு முன்பு நின்று வழிபடுறதுல என்னப்பா அதிசயம் அப்படின்னு இப்போது நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் கருவறைக்கு முன்பு வழிபடும்போது அந்த ஏழுமலையானுடைய அலங்காரமே நமக்கு மறந்து போயிருமா? அது எப்படி மறக்கும் அப்படின்னு கேட்டால் இதுதான் உண்மையாகவும் சொல்கிறாங்க. இது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களில் பல பேருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம். அதாவது ஏழுமலையானுடைய தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது அவருடைய அலங்காரம் எப்படி இருந்தது என்று கூட நமக்கு மறந்து போகுமா? அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையானுடைய சக்தியானது அந்த கருவறையை சுற்றி இருக்கிறது. நாம் என்ன வேண்டிக்கிட்டு வந்தோமோ அதை அந்த ஏழுமலையானே, அந்த பெருமாளே அறிந்து நமக்கு வரத்தையும் நமக்கு அருளையும் கொடுப்பார் என்பதே இதனுடைய அர்த்தமாக சொல்லப்படுது. ஏழுமலையான் கருவறை முன்பு நின்று நாம் பார்க்கும்போது நம்மளுடைய வேண்டுதல் மட்டும் இல்லாமல் அவர் என்ன அலங்காரத்தில் இருந்தார், அவர் எப்படி ஒரு அலங்காரத்தில் இருந்தாருங்கிறது கூட நமக்கு மறந்து போயிடுமா? அதாவது நம்ம இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் யோசித்து பார்த்தா கூட சில பேருக்கு அது சுத்தமான ஞாபகமே வராதான். அந்த வகையில் ஒரு அற்புதமான கடவுளாக ஏழுமலையான் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். விடுமுறை நாட்கள் இப்போது முடிவடையக்கூடிய இந்த நேரத்தில் பக்தர்கள் இன்னும் ஏராளமான பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, கூட்டம் கூட்டமாக அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஏழுமலையான் கோவில் இன்னமும் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான கோவிலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது.
ஏன்னா நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருப்பதி ஏழுமலையானுடைய கோவில் பற்றியும் அங்கு கனமழை பொழிந்த ஒரு ஆச்சரியத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.